வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, டபிள்யூபிஎஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டெக்னிக், இதான் வந்து லாஸ்ட் டாபிக் வந்து டெக்னிக்கு. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டபிள்யூபிஎஸ்சில் வந்து டெக்னிக் செக்ஷனில் எதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ASME செக்ஷன் 9ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக் வந்து QW-410 இந்த சப்செக்ஷனில் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிஞ்ச் ஆர் வியூ பீடு, அதை வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து அடுத்த ஸ்டைலில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் RFI நாசில் ஆர் கேஸ் கப் சைஸ், அப்புறம் வந்து இனிஷியல் அண்ட் இண்டப்பாஸ் கிளீனிங், சரிங்களா. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் பேக் கார்ஜிங், இது எதுக்குன்னா இப்போ வந்து டபுள் சைடில் வெல்ட் பண்ண போகுது. இப்போ வந்து WV, WU அதில் அடிக்கும்போது ரூட் பேக் சைடு அந்த ரூட்டை வந்து நம்ம வந்து கிரைன் பண்ணிட்டோ இல்லை வந்து கார்ஜிங் பண்ணிட்டோ நம்ம வந்து வெளில வந்து ஃபில் பண்ணுவோம், ஃபில்லர் மெட்டெல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் பேக் கார்ஜிங். ஸோ ஆசிலேஷன், ஸோ ஆசிலேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஃபில்லர் ராடை வந்து என்னென்னா ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டே இருப்போம். அந்த வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த வித்தை வந்து நம்ம வந்து சொல்கிறது தான் வந்து ஆசிலேஷன். ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றது தான் ஆசிலேஷன். ஸோ அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ண மாட்டோம், சரிங்களா. அடுத்து கான்டாக்ட் டியூப் டு ஒர்க் டிஸ்டன்ஸ், இது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிமா ப்ராசஸில் வந்து அந்த நாசிலோட எண்டுலேருந்து ஒர்க்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆர் சிங்கிள் பாஸஸ், நம்ம வந்து வெல் பண்ணும்போது ஒரே பாஸில் வெல் பண்ணி முடிச்சிடோமா இல்லை மல்டிபிள் பாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோடு, ஒரே எலக்ட்ரோடு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மல்டிபிள் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்படி மல்டிபிள் எலக்ட்ரோடுனா மல்டிபிள் எலக்ட்ரோடு வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எலக்ட்ரோட் ஸ்பேஸிங், ஸோ இது எப்போ வரும்னா ரெண்டு எலக்ட்ரோடு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரெண்டுக்குள்ள ஸ்பேஸ், சரிங்களா, அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். பீனிங்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டிஸ்டார்ஷனோ ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும்போது நம்ம வந்து இந்த பீனிங் மெத்தட் மூலமா நம்ம வந்து அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து மெக்கானிக்கல் மெத்தடு. ஸோ நம்மளை வந்து பீனிங் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்னு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். பெர்மிட்டட் ஆர் நாட் பெர்மிட்டட், ஸோ இந்த மெத்தடு எல்லாம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரிஞ்சர் அண்ட் வீவிங் பீடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு அந்த டார்ச்சையோ அந்த ஃபில்லரோட ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிஞ்சர். இதுவே வந்து உங்களுக்கு ஜிக்ஸாகா இல்லை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அது எப்படி வேணாலும் ரொட்டேஷனல் டைப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்பாக வந்தாலும் சரி, அது உங்களோட இது. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போயிட்டு வந்து நீங்கள் இப்படி வெல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து வீவ், ஓகேவா, வீவ் பீடிங், சரிங்களா. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வெல்டிங்க்கு எது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வீவா இல்லை ஸ்ட்ரிஞ்சரா, ஸோ அதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் RFIs அண்டு கேஸ் கப், அதோட சைஸு. இப்போ ஜீட்டாவில் பார்த்தீங்கன்னா கேஸ் கப்பு, ஸோ கேஸ் கப்பில் உங்களுக்கு வந்து லாங் கேப் இருக்குது, ஷார்ட் கேப் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து நம்பரில் வரும், நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தேவையான இதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஜிமாவில் பார்த்தீங்கன்னா நாசில் வரும், சரிங்களா. நாசிலோட சைஸ் இருக்குது, அதுவும் நம்பரில் தான் வரும், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து எது யூஸ் பண்ணுறோமோ அதோட சைஸை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஆசியா ஸ்டீல் வெல்டிங்லேயும் உங்களுக்கு அந்த நாசில் சைஸ் வந்து வரும். ஸோ அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இனிஷியல் அண்ட் இன்டர்பாஸ் கிளீனிங்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம், ப்ரெஷிங் மூலியமாவா இல்லை கிரைண்டிங் மூலியமாவா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இனிஷியலாக நம்ம வந்து எப்படின்னா சில அந்த உங்களுக்கு வந்து அந்த குரூ வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி தான் அடிப்போம். ஸோ இனிஷியலாக எப்படி க்ளீன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாஸுக்கும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம், ஸோ அதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. இந்த பாஸ் கிளீனிங் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது ஸ்லாகு அந்த மாதிரி எதாவது கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கிளீனிங் மெத்தட் மூலிமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் பேக்கேஜிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து டபுள் க்ரூ வெல்லுக்கு தான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் பேக்கேஜிங் வந்து அப்ளிகபிள் சரிங்களா. எப்படி வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஏன்னா நீங்கள் வந்து ரூட் அடிச்சிருவீங்களா, ரூட் அடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து ப்ராப்பராக சில இடத்துக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டட் ஆகிருக்கும், சில இதில் வந்து அப் அண்ட் டவுனாக அவங்களுக்கு வந்து பெயிண்டட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து எப்படின்னா வெல்ட் பண்ணும்போது ஈவனாக இருந்தால் தான் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகும் சரிங்களா. ஃபுல் பெனிட்ரேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம பேக் ஆர்ஜிங் வந்து பண்ணணும். இல்லைனா ஒன்றும் இல்லை, பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து அந்த ரூட் ஏரியாவில் நம்ம வந்து கிரைன் பண்ணுறியோ இல்லை வந்து ஏர் கார்பன் ஆர்க் அந்த மெத்தட் மூலியமாகவோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த அந்த சர்ஃபேஸை வந்து உங்களுக்கு வந்து மேடும் பள்ளமாக இருக்கிறத ஈவன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்ட் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கு தான் வந்து இந்த பேக்காஜிங் வந்து பண்ணுறோம். ஸோ என்ன மெத்தடில் வந்து நீங்கள் பேக்காஜிங் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுடைய வெளில பொறுத்து அது வந்து என்ன பேக்காஜிங் அப்ளிகபிளோ அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டு ஒர்க் டிஸ்டன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாசில், இந்த நாசிலிருந்து ஒர்க்குனால் இங்கே தான் வந்து வெல்ட் பண்ண போகிறோம். இதோட டிஸ்டன்ஸ் இது வந்து கான்டாக்ட் டு ஒர்க் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து WPS வந்து மென்ஷன் பண்ணணும். பீக்கிறப்ப வந்து எந்த லென்த்தோ அந்த லென்த்தை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம், சிங்கிளாக மல்டிபிள் எலக்ட்ரோடா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோட் ஸ்பேஸிங் சொன்னல, எலக்ட்ரோட் ஸ்பேஸிங்னா இதுதான் ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் இல்லை ஸ்பேஸ் தான் வந்து எலக்ட்ரோட் ஸ்பேஸிங் சரிங்களா. அதுக்கப்புறம் பீனிங், பீனிங்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷனோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து வெல்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கேஜோ ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் மெத்தட் சரிங்களா. நம்ம வந்து கம்ப்ரஸபிள் ஃபோர்ஸோ சரிங்களா அப்படி கொடுத்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுவோம் சரிங்களா. அதுதான் வந்து இந்த பீனிங். ஸோ பீனிங் வந்து நம்ம வந்து பண்ணுறோமா இல்லையா, பண்ணணுமா வேணாமானா, அலோடா நாட் அலோடா, அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. இதுதான் வந்து WPSல வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிஞ்சர் பீடா இல்லை வியூ பீடான்னு பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரிஞ்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிஞ்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சா வெல்டிங் ப்ராசஸ். ஸோ வந்து RFIs அண்ட் கேஸ் கப் சைஸ் வந்து இல்லை, நல்லா நாட்டு அப்ளிகபிள் மென்ஷன் பண்ணியாச்சு. இனிஷியல் அண்ட் இன்டர்பாஸ் கிளீனிங், இனிஷியல் வந்து நம்ம வந்து ப்ரஷிங் கிரைண்டிங் சிப்பிங் இந்த மூணு மெத்தட் யூஸ் மூலியமாக நம்ம வந்து இனிஷியல் இன்டர்பாஸ் கிளீனிங் வந்து பண்ணுறோம். மெத்தட் ஆஃப் பேக்காஜிங் இது வந்து WE அதனால் வந்து கிரைண்டிங் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆசிலேஷன் வந்து இதுக்கு வந்து இல்லை. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டியூப் டு ஒர்க் டிஸ்டன்ஸ். ஸோ ஜிமா அந்த ப்ராசஸ்க்கு தான் வந்து இது இருக்கும். ஸோ அதனால் இது நாட் அப்ளிகபிள். அப்புறம் மல்டிபிள் டு சிங்கிள் பாஸ், ஒரே பாஸா இல்லை வந்து மல்டிபிள் பாஸா அப்படிங்க, மல்டிபிள் பாஸு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளாக சிங்கிள் எலக்ட்ரோட் அப்புறம் ட்ராவல் ஸ்பீடு அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பீனிங் வந்து பெர்மிட்டடா நாட் பெர்மிட்டடா, ஸோ இதில் வந்து நாட் பெர்மிட்டட், ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம டெக்னிக்கில் வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் WPSஐ பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. ASME செக்ஷன் 9ல் WPS செக்ஷனில் என்னென்னலாம் வரும் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து WPSஐ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இது எப்படி நம்ம வந்து போடணும், எங்கே வந்து இந்த டேட்டா வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை டேக் கேர், see you.